i oh, know என் இனிய காலை வணக்கம் இந்தியாவின் தமிழ்நாடு டிஎக்ஸ்என் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் சார்பாக இன்றைய நூற்றி எண்பத்தி மூணாவது ஜூம் கூட்டத்திற்கு இணைய வகையில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்பது உங்கள் சா நேமிச்சந்திரன் இன்றைய பேச்சாளர் கோயம்புத்தூரில் இருந்து ஸ்டார் டைமண்ட் திருமதி பரிமளம் கண்ணன் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் டிஎக்ஷனில் உறுப்பினராக இணைந்தார்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் டிஎக்ஷன் நலவாழ்வு பயிற்சி வகுப்புகளை மிகச் சிறந்த முறையில் எடுப்பவர் பத்து ஆண்டுகள் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் துறையில் மிகச் சிறந்த அனுபவம் உள்ளவர் டிஎக்ஸ்எனில் இவரது நோக்கம் இந்த நலவாழ்வு பொருட்களை அவரது சுற்றம் மற்றும் நட்பு வட்டாரம் மற்றும் அனைவரும் ஒவ்வொரு குடும்பமும் இந்த நலவாழ்வு பொருட்களை பயன்படுத்தி ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் மற்றும் ஆனந்தம் பெற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த குறிக்கோளை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறார் டாபிக் ஆஃப் த டே ஹவு ஏ நியூ மெம்பர் கேன் ஸ்டார்ட் பில்டிங் இஸ் டீம் பை

நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன் என் பேர் பரிமளம் கண்ணன் கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு இந்த பொண்ணான புனிதமான வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கிற என்னோட ஃபேமிலிக்கு நான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன் என்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் கண்ணன் என் குழந்தைங்க எல்லாத்துக்கும் நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த ஒரு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு காமிச்ச பரம்பொருளுக்கு நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் டாக்டர் லிம்முக்கு இந்த உலகத்துக்கே டியக்சன் மூலமா ஒரு விளக்கேற்றி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு ஒரு கிராட்டிடியூட் என்றைக்குமே வந்து தெரிவிக்கிறதுக்கு வந்து நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா எப்படி என்னோட லைஃபை மாத்துச்சோ அதே மாதிரி ஜாயின் பண்ணி இருக்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கண்டிப்பாக லைஃபை மாத்துங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது ஸோ அதில் ஒரு ஃபஸ்ட்டு படிக்கட்டில் நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்து இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகினா தான் அது எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாலேஜ் மட்டும் தெரிஞ்சுட்டு அதை மற்றவங்களுக்கு கன்வே பண்ணாம இருந்தா அது எனர்ஜியை நம்மளே வித்ஹோல் பண்ண மாதிரி அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ள இருக்கும் எப்பவுமே சோ அத நான் வந்து மத்தவங்களுக்கு சொன்னேன்னா என்னோட திருப்திய இங்க நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன் என்னென்ன நான் பண்ணனும் என்னென்ன சக்சஸ்ஃபுல் லீடர்ஸ் பண்ணி இந்த டிஎக்ஸன் பிசினஸ் ரொம்ப பெருசாக்கி இருக்காங்களோ அந்த சிஸ்டம நான் இன்னைக்கு வந்து ஷேர் பண்றேன் டாபிக் பாத்தீங்கன்னா ஹவ் அ நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் நியூ டெக்ஸன் டிஸ்ட்ரிபியூட்டர் கேன் ஸ்டார்ட் பில்டிங் ஹிஸ் ஹர் ஓன் பிசினஸ் டீம் இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரலாவே நம்ம வாட்டர்ஸ் பிசினஸ் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எப்பவுமே இது ஒரு டாக் இருக்கு இத பிசினஸா பேசுறாங்க இது பண்றாங்க ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து பிசினஸ்க்கு வந்து ஒரு 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 பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்கப்படுது ஸோ அதுல ஒரு கிளாரிஃபிகேஷன் இருந்தாதான் நமக்கு முதல் வந்து பிசினஸ்ல இருந்து நமக்கு பெனிஃபிட்டே கிடைக்கும் சோ ஜென்ரலி பாத்தீங்கன்னா பிசினஸ்னா என்ன அப்படிங்கிறதுதான் ஒருத்தர் ஒரு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில அவங்களோட டைமை போட்டு அது அவங்களோட எனர்ஜியை போடும்போது அது மணியா கன்வெர்ட் ஆகிறது தான் பிஸ்னஸ் ஸோ இது பல மக்களோட ப்ராப்ளம்ஸெல் காக நம்ம நம்மளோட டைம் அண்ட் எனர்ஜி போடும்போது கிடைக்கிற ப்ராஃபிட்டாகவும் இருக்கலாம் ஒரு பிசினஸ்ங்கிறதோட எக்ஸ்பிளனேஷன் அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட குடுக்கறனாலையோ இல்ல ஒரு சர்வீஸ் குடுக்கறனாலையோ நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதும் பிசினஸ்ன்னு சொல்லுவோம் சோ யாருமே நம்ம வந்து அடுத்தவங்களுக்காக ஃப்ரீயா எதையுமே லைஃப் லாங் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது ஏதோ கொஞ்ச நேரம் வேணா ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அது சொல்லலாம் பட் லைஃப் லாங் ஒருத்தங்க ரெகுலரா ஒரே வேலைய பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுல இருந்து ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைச்சாதான் பண்ணவே முடியும் சோ அது லீகலா ஒயிட் மணியா இல்ல ஒரு ஆத்மார்த்தமா திருப்திகரமா ஒரு பிசினஸா நம்ம வந்து பண்றதுல இன்னைக்கு வந்து நம்ம கிளாரிட்டிய வந்து ஆஹ் இந்த ப்ரெசன்டேஷன் ஸோ ஜென்ரலாக நம்ம பிஸ்னஸ்ன்னு பார்த்தோம் இப்போ பிஸ்னஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம் ப்ரமோட்டிங் டிஎக்ஸன் பை ஆஃபரிங் ப்ராடக்ட்ஸ் சர்வீஸ் கொடுக்குறோம் நம்ம அதில் நம்மளோட டைமை இன்புட் பண்ணுறோம் நம்மளோட எனர்ஜியை போட்டிருக்கோம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதனால பல மக்களோட ப்ராப்ளம்ஸ் அதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வெல்த் ப்ராப்ளம் அது போக ஸ்ட்ரெஸ் அவங்களோட டைம் ஃப்ரீடம் இது இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும்போது ஹாப்பினஸ் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கிறதுனால நமக்கு இது ஒரு பிசினஸ் நம்ம வந்து இது சொல்றோம் வித்தவுட் எனி ரிஸ்க் லாஸ் ஃபெயிலியர் நம்ம எதுவுமே இன்புட் பண்ணலையே இதுல பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலையே அப்ப இந்த ரிஸ்க் எடுக்கிறக்கோ இல்ல வந்து லாஸ் ஆகுறக்கோ ஃபெயிலியர் ஆகிறக்கோ இங்க வாய்ப்பே கிடையாது நம்மளோட பிசினஸ்ல சோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா டிஎக்ஸன் பிசினஸ்ல ஒரு ஒன் மினிட்ல ஒன் வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு நம்ம மத்தவங்க கிட்ட சொல்றப்ப ஒரு நம்ம நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னா முதல்ல அடுத்தவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கணும் இல்லைங்களா ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறவரு இல்ல ஒரு துணிக்கடை ஆரம்பிச்சிருக்காங்க இல்ல ஒரு டெய்லர் ஷாப் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க வந்து நான் மட்டும் எனக்கு தைச்சுக்குவேன் நான் மட்டும் சமைச்சு சாப்பிட்டுக்குவேன் நான் மட்டும் வாங்கிக்குவேன் அப்படின்னு இருந்தா அந்த பிசினஸ்ல சக்சஸ் ஆக முடியுங்களா மத்தவங்களுக்கு அவங்க வந்து சர்வீஸ் குடுப்பாங்க இல்லைங்களா சோ அந்த மாதிரி அவங்க மத்தவங்க கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணும் போது அவங்களோட பிசினஸ் பத்தி ஒரு அண்டர்லைன் வேர்ட் சொல்லுவாங்க இல்லையா நான் இதை பண்றேன் நான் இந்த சர்வீஸ் குடுக்கறேன் பிசினஸ்ல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரு வெல்னஸ் பிசினஸ் இது இல்னஸ் பிசினஸ் கிடையாது ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது நம்ம ஏதோ மருந்து மாத்திரை அந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து நமக்குள்ள ஃபர்ஸ்ட் வரும் பட் ஆனா அது அப்படி கிடையாது இட் இஸ் வெல்னஸ் பிஸ்னஸ் வெல்னஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம நல வாழ்வு அப்படிங்கிற நல்ல விஷயத்த பிறந்ததுல இருந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த நல வாழ்வை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் வர்ற விஷயங்களை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறக்காகவும் வந்தவங்களுக்கும் அவங்களோட ட்ரீட்மெண்ட் கூட இந்த நல வாழ்வு விஷயங்களை ஆட் பண்ணும் போது ஒரு பெனிஃபிட் கொடுக்க முடியுது அவ்வளவுதான் வெரி சிம்பிள் ரிகார்டிங் பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மைண்ட் ஓபனரான வேர்டு டைம் டூப்ளிகேட்டிங் பிசினஸ் சொல்லலாம் அது என்னங்க டைம் டூப்ளிகேட்டிங் பிசினஸ் டைம் டூப்ளிகேட் பண்ண முடியுமா அதுக்கு வழி இருக்கா இது என்ன புதுசா இருக்கு கேட்டதே இல்லையே அப்படி சொல்லுவாங்க ஆக்சுவலா வந்து ஒரு நாளையில இருபத்தி நாலு மணி நேரம் இரு அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இருக்கிற டைம் வந்து நம்ம டூப்ளிகேட் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது பட் இத பத்தின விளக்கங்கள்லாம் வந்து வேற பிரசன்டேஷன்ல இருக்கு பட் இது ஒரு மைண்ட் ஓப்பனிங் வேர்டா நம்ம வந்து மத்தவங்க கிட்ட கன்வே பண்றதுக்கு ரொம்ப வசதியானதா இருக்கும் சோ நம்ம ஏன் டிஎக்ஸன் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎக்ஸன் இஸ் அ பிக் பிசினஸ் அதுவும் வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிற பிக் பிசினஸ் வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில என்னென்னமோ இருக்கு வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா யோகா இருக்கு கரெக்ஷன் பார்லர்ஸ் இருக்கு கரெக்ஷன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம் நியூட்ரிஷன் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கு ஒரு ஒரு டெய்லியும் நம்ம ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்களை கூட சொல்லலாம் பட் அது எல்லாமே பிக் பிஸ்னஸ்ல கிடையாது பட் டிஎக்ஸன் வந்து இட் இஸ் அ பிக் பிஸ்னஸ் கம்பெனி சோ இது இத பத்தி இன் டீடைல் ஒரு ஒரு வேர்டுக்கும் இன் டீடைல் தனித்தனி ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்கு பட் இங்க வந்து ஒரு அவுட்லைன் தான் குடுக்கறோம் சோ ஒன்னு ஒன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அத வந்து நீங்க அப்ளைன் லீடர்ஸ் கிட்ட கேட்டா ப்ரொவைட் பண்ணுவாங்க சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஎக்ஸ்என் இஸ் அன் இன்டர்நேஷனல் கம்பெனி அதாவது எப்படி பவர்ஃபுல் ப்ரூவன் அப்லிப்டிங் சிஸ்டம் ப்ரூவ் ஆயிருக்கு இத்தனை வருஷமா இல்லைங்களா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்ஸா ஒன்லி சக்சஸ் அப்படிங்கிற ஒரு பாதையை மட்டுமே நோக்கி போயிட்டு இருக்கிற சிஸ்டம் அப்படி இருக்கு அதுல நம்ம என்ன ஃபாலோ பண்றோம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டில என்னென்னவா நம்ம இருக்க போறோம் அப்படிங்கிறது நம்மளோட சாய்ஸ் இல்லைங்களா அதுல நம்ம என்னென்னவா இருக்கலாம் டிஎக்ஸன் நமக்கு என்னென்னலாம் ஆஃபர் பண்ணுதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கன்சியூமரா இருக்கலாம் எனக்கு டிஎக்ஸன் வந்து ப்ராடக்ட்ஸ் மட்டும் போதும் நான் மெம்பரும் ஆக மாட்டேன் எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு வந்து நீங்க மெம்பர் ஆகியிருக்கீங்க சோ எனக்கு ப்ராடக்ட் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றவங்க இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப டிஎக்ஸன் வந்து ஒரு மெம்பருக்கு சர்வீஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க செகண்ட் பாத்தீங்கன்னா டிஎக்ஸன் என்ன குடுக்குறாங்கன்னா மெம்பர்ஷிப் ஐடி எடுத்துக்கிறக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அதாவது ஒரு கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணிக்கிறோம் நம்ம எப்படின்னா நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல நம்ம நம்மளோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நமக்குன்னு ஒரு ஐடி நம்பர் வாங்கிக்கிறோம் நமக்குன்னு அந்த ஐடி நம்பர்ல தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ண போறோம் ஸோ இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா மெம்பர் அப்படிங்கிறவங்க பெருசா ப்ராடக்டை ப்ரமோட்டும் பண்ண மாட்டாங்க எனக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட்ல வந்து கிடைக்குது எம்ஆர்பி இல்லை இல்லாம ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரஸ் ப்ரைஸ்ல வந்து கிடைக்குது அப்படின்னு ஒரு மெம்பராக இருக்கிறவங்களா இருப்பாங்க பட் இதுக்கு அடுத்த லெவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா ப்ராடக்ட்ஸ் வந்து மற்றவங்களுக்கு ப்ரமோட் பண்ணுவாங்க தனக்கு கிடைச்ச அந்த பெனிஃபிட் தனக்கு கிடைச்ச அந்த ரிலீஃப் மத்தவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருப்பாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம கையில எடுத்துக்க முடியும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நெட்ஒர்க் பில்டரா ப்ரமோட் திஎக்ஸ் பிசினஸ் ஏன்னா பிசினஸே இங்க ஒரு ப்ராடக்டா பார்த்து இந்த வாய்ப்பை வந்து மத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அவங்களோட லைஃப் பண்ணிக்கிறதுக்கு பண்ணிக்கிறக்குனால நம்ம வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம் அவங்களோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்றது சோ இது எல்லாமே நம்ம அப்படிங்கிறப்ப ஒரு டிஎக்ஸன் கம்ப்ளீட் லீடரா எப்ப ஆகும்னா பீப்புள் டுவங்களை நம்ம ஜெயிக்க வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஜெயிச்சிருப்போம் ஒரு டிஎக்ஸன் லீடர் ஆகும் அஞ்சு விஷயத்துல நம்ம என்னவா வேணா சூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் இருக்கணும்னு சொல்லி கம்பெனியும் சொல்லலை நம்ம சிஸ்டமும் அதை வந்து நம்மளுக்கு பண்ணல ஸோ ஆஃபர் பாத்தீங்கன்னா டிஎக்ஸன் கொடுக்கறது வந்து நம்ம சாய்ஸுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ இதுல யாரு எக்ஸன் வந்து பில் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க யார் ரெகுலரா டிஎக்ஸன் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்களோ அவங்க அதுல ரெகுலரா எக்ஸைட் ஆவாங்க அப்பதான் அவங்களோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியும் மத்த ப்ராடக்ட்ஸ் டெய்லி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கும் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எவ்வளவு ஆர்கானிக்கா இருக்கு எவ்வளவு வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் குடுக்குது அப்படிங்கறது வந்து யூஸ் பண்றவங்கனால மட்டும்தான் உணர முடியும் உணர்ந்தா மட்டும்தான் அதை ஷேர் பண்ண முடியும் உணராம ஷேர் பண்ணினா கண்டிப்பா அது பொய்யாதான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இங்க நிலைக்கவும் போறதில்ல அது கண்டிப்பா ஒரு நாள் தெரிய வரும்போது அது வந்து நிறுத்தப்படும் தொடரப்படாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிடும் அப்ப யாரு ஒருத்தர் இது வேணும் நல்லதா நினைக்கிறோமோ அவங்க கண்டிப்பா தொடர்ந்து யூஸ் பண்ணும் போதுதான் அது உண்மையா இருக்கும் தெரிய வருது சோ அது அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் பில்டர்னா ஒருத்தங்க மந்த்லி குவாலிபிகேஷனா ஒரு த்ரீ தௌசண்ட் பிவி ஏன் இதை பண்ணணும்னா இப்ப அட்லீஸ்ட் ஒரு ஒரு பெட்டி கடை எடுத்துக்கலாம் ஒரு சின்ன கடை எடுத்துக்கலாம் அந்த கடை ரெகுலரா மந்த்லி மந்த்லி ரன் ஆகணும்னா அதுல ஒரு பேசிக்காவது ஒரு ஒரு டர்ன் ஓவர் நடந்திருக்கணும் இல்லையா அந்த கடைக்கு ஒரு ஒரு இபி பில் கட்டுறக்கா இருக்கலாம் இல்ல அந்த கடையை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு இல்ல ரெண்ட் குடுக்கறதுக்குன்னு ஒரு பேசிக்கா ஒரு அளவுக்கு பிசினஸ் நடந்தா தானே அந்த அந்த கடையை வந்து வித் உயிரோட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா அந்த மாதிரி இங்க நம்ம உயிரோடவாத அட்லீஸ்ட் இருக்கணும்னா ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிவிக்கு உண்டான ஒரு பிசினஸ் நடந்திருக்கணும் சோ இதுலயே நம்மளோட ஓன் யூஸ் ப்ராடக்ட்ஸும் கவர் ஆயிரும் நம்ம மற்றவங்களுக்கு குடுக்கற நம்ம அஹ் ஒரு கன்சியூமருக்கு கொடுக்குற ப்ராடக்ட்ஸும் இதுக்குள்ள கவர் ஆயிரும் சோ அட்லீஸ்ட் இந்த அளவுக்காவது நடந்திருக்கணுங்கிறது ஒரு பேசிக் லிமிட்டேஷன் இதுக்கு மேல எவ்வளவு வேணா போலாம் இதே ஏஜென்ட்டுக்கு கம்மியா தான் இருக்கும்னா இதுக்கு கம்மியா ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கூட பண்ணி குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க பட் எவ்வளவு பெரிய கிரவுன் அம்பாசிடர் ஆனாலும் நம்மளோட பர்சனல் குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிவிதாங்கிறனால அதுக்கு ஈக்குவலண்டான பிசினஸ் ஒரு செவன் எயிட் தௌசண்ட்ங்கற ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதுக்கு நம்ம வந்து மைண்ட் செட் ஆனா எப்பவுமே அதுலயே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் நம்ம பிசினஸ் நம்மள டிபெண்ட் பண்ணது நம்மளோட டீம் டிபெண்ட் பண்ணது இல்ல நம்மளோட அப்ளைன் டிபெண்ட் பண்ணது இல்ல அப்படிங்கறது இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்க முடியும் சோ நம்ம வந்து தௌசண்ட் பிவி குவாலிஃபை ஆயிட்டு மிச்சம் நம்ம டீம்ல இருக்கிறவங்க டவுன்லைன் யாராவது பண்ணணும்னு நம்ம வாய் திறந்து உட்காந்துருக்கிற மாதிரி சோ அப்ப என்ன ஆயிருது நம்ம பிசினஸ் வந்து யாரையோ டிபெண்ட் பண்ண மாதிரி ஆயிருது ஆக்சுவலா இங்க இது நம்மளோட பிசினஸ் என்னோட பிசினஸ் நான் தான் டெவலப் பண்ணும் எது அப்படிங்கும் போது இது என்ன டிபெண்ட் பண்ணதா இருக்கணும்னா கண்ண மூடிட்டு த்ரீ தௌசண்ட் பிவி பண்ணிட்டா வெரி சிம்பிள் அது வந்து நமக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் பெனிஃபிட் ஆகும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஎக்ஸனோட எல்லா மீட்டிங்ஸையும் அட்டன் பண்றது ஏன் எல்லா மீட்டிங்ஸையும் அட்டன் பண்றது எனக்கு பிடிச்சது மட்டும் அட்டன் பண்ணலாமே அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அப்ப என்ன ஆகும்னா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் பாத்தீங்கன்னா நமக்கு வர்றது தடையாகும் இப்போ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் சொல்றது இது ஒரு கடல் டிஎக்ஸ் ஒரு பெரிய கடல் இப்ப இந்த விஷயங்களை நம்ம இன்னைக்கு கூட இன்னைக்கு ஆப்டர்நூன் ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு அதுல டாக்டர் ரஞ்சன் ஒரு விஷயத்த ஷேர் பண்றாரு புதுசா இருக்கு இது வரைக்கும் கேட்டதே இல்லை ஸோ டெய்லி டெய்லியும் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணும்போது போது அதுல இருந்து டெய்லியும் கத்துக்கிறோம் அப்டேட் ஆயிக்கிறோம் இங்க யாரும் படிச்சு நம்ம யாருக்கும் டெஸ்ட் எழுத போறது இல்ல யாருக்கும் வந்து காமிக்க போறது இல்ல நம்மள ப்ரூவ் பண்ணிக்க போறது இல்ல நம்மள பண்றது தான் பிசினஸ் அப்படிங்கறதுனால நம்ம அப்டேட் ஆகிறது இங்க ரொம்ப முக்கியம் அப்ப நம்மள தேடி வருது நம்மள கூப்பிட்டு வச்சு சொல்லி கொடுக்குறாங்க சோ யாரு கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்களோ யாரு கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் பெனிஃபிட்டா அமைஞ்சு டிஎக்ஸ் அண்ட் பில்டரா மாறுறதுல அது வந்து எந்த டவுட்டும் கிடையாது சோ இது வந்து ஹார்ட் ஆஃப் த பிசினஸ் உயிரோட இருக்கணும் அப்படின்னா ஹார்ட் துடிக்கணும் இல்லைங்களா இன்ஃபர்மேஷன் அப்டேஷன்ஸ் எல்லாம் எங்க கிடைக்கும்னா மீட்டிங்ஸ்ல தான் கிடைக்கும் சோ எங்க கிடைச்சாலும் அதை மிஸ் பண்ணாம அட்டன் பண்றது தான் நம்மளோட குரோத்துக்கு வந்து ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும் சோ டிஎக்ஸ்என் சிஸ்டம் அப்படிங்கறது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் சிஸ்டம் ப்ரூவன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்னு இருந்தாதான் அது ஆட்டோ மோட்ல போகும் நம்மள மட்டும் நம்பி இருந்தா அது ஒன் மேன் ஆர்மி மாதிரி நம்ம இருந்தாதான் அங்க ஷோ நடக்கும் நம்ம இல்லைன்னா அங்க ஷோ இல்ல அப்படின்னா அப்ப நம்ம ஒரு நெட்ஒர்க்கிங் பிசினஸ்ல பண்றதுக்கு அழகு இல்லைன்னு சொல்லலாம் இல்லைங்களா அப்ப நம்ம இல்லாட்டியும் வந்து நம்ம எங்க இல்லாம போனாலும் நடக்கணும் நம்ம இந்த பிசினஸ் விட்டு ரிட்டையர் ஆனாலும் நடக்கணும் சோ நம்ம இந்த பிசினஸ் இல்ல இந்த உலகத்தை விட்டே போனாலும் நம்ம இந்த பிசினஸ்ல இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம ஃபேமிலிக்கும் நம்மளோட நாமினிக்கும் போகணும்னா இது ஆட்டோ மோட்ல ஃபங்க்ஷன் ஆகணும்னா ஒரு சிஸ்டம்ங்கிற ஒண்ணு வந்து கரெக்டா போய்கிட்டு இருக்கணும் இல்லைங்களா சோ அந்த சிஸ்டம்ங்கறத வந்து நான் ஃபாலோ பண்ணாலும் அதுதான் பெரிய லீடர்ஸ் ஃபாலோ பண்ணாலும் அதுதான் இன்னைக்கு வர நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் ஜாயின் பண்ணாலும் இதுதான் அப்ப அந்த சிஸ்டம்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் ஒரு பிஓஎம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தெரிஞ்சுக்கிறோம் அதாவது டிஎக்ஸ்என் பிஓஎம்ங்கிறதுல டிஎக்ஸ்என் கம்பெனியை பத்தின விஷயம் ப்ராடக்ட் பத்தின விஷயம் ஒரு சின்ன மார்க்கெட்டிங் பிளான பத்தின விஷயம் எல்லாம் வந்து ஷேர் ஆகும் ஓவரால் அவுட்லைன் மாதிரி சோ இத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் அப்ல நம்ம டியக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் என்னென்ன டிஎக்ஷன் மூலமா நமக்கு கிடைக்கிறதுக்கு இருக்கு அஹ் இந்த பொட்டென்ஷியல்ஸ் வந்து எனக்கு போதுமா இல்ல இன்னும் என்ன இருக்கு நம்மளோட ஒய் கொஸ்டின் பிக்ஸ் ஆகிறதே இந்த இடத்துல தான் நான் ஏன் டியக்ஷன் பண்ணணும் எனக்கு ஏன் டிஎக்ஷன் பிடிச்சிருக்கு இந்த ஒய் கொஸ்டின் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்ம டிசைட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட டிஎக்ஷன் பிசினஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும் சோ இதுல ஏன் பண்றோம்னே தெரியாம இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து நமக்கான பிசினஸா இருக்காது நம்ம அப்லைனுக்காக பிசினஸ் என்னைக்குமே பண்ண முடியாது நம்ம டவுன்லைன்காக என்னைக்குமே பண்ண முடியாது எப்பவுமே நம்ம ஒரு வேலையை நமக்காக தான் பண்ணிக்குவோம் இல்லைங்களா சோ அது தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட வை கொஸ்டின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் சோ அதை தெரிஞ்சுக்கிட்டு டென் கோர் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் நம்மளோட பிசினஸ்ல அது எல்லாமே தனித்தனி பிரசன்டேஷன்ஸா இருக்கு டிஎக்ஸ் அண்ட் பொட்டன்சியல் தனி பிரசன்டேஷன் டென் தனி பிரசன்டேஷன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்டிஓபியை தெரிஞ்சுக்கணும் என்டிஓபிங்கிறது நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஒருத்தங்க நியூ டிஸ்ட்ரிபியூட்டரா சைன் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து இந்த பிசினஸோட இன்டெப்த் என்ன நான் வந்து இதுல எந்த அளவுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை அவுட்லைன் இது எல்லாமே வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கும் அந்த என்டிஓபி ப்ரோக்ராம்ல சோ அதை தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ராடக்ட் ட்ரைனிங் ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் என்ன வந்து பெனிஃபிட்டோட இருக்கு யுனிக்னஸோட இருக்கு ஏன்னா யுனிக்னஸ் தான் வந்து நமக்கு இங்க ஹைலைட் பெனிஃபிட் நம்ம டியூ பாத்தீங்கன்னா யுனிக்கான ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கெனோடர்மாங்கிற ஒரு ஸ்பெஷல் சூப்பர் ஹேர்பை வச்சு கம்ப்ளீட்டா நமக்கு வந்து ஒரு ப்ராட் ப்ராடக்ட் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க அதுல வந்து எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸா இருக்கறனால தீர தீர மறுபடியும் மறுபடியும் உபயோகிக்கக்கூடிய தன்மையில இருக்கிறனால நம்ம ஈஸியா ரெஃபரும் பண்ண முடியுது பண்ணணும்னா முதல்ல அதுக்குள்ள என்ன கண்ட்ல இருக்குற ஒரு 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 பொருளையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப இது கம்ப்ளீட் ப்ராடக்ட் ட்ரெயினிங் மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பிளான் மார்க்கெட்டிங் பிளான்ல வந்து சிம்பு அதாவது சிம்பிளிஃபைடு அண்ட் இம்ப்ரூட் மார்க்கெட்டிங் பிளான் அப்படிங்கிறது நமக்கு ஆரம்பத்திலிருந்து இருக்கிற ஒரு ப்ரொசீஜர் அண்ட் மார்க்கெட்டிங் பிளான் இதன் மூலமா இருந்து யாருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா குள்ள வந்ததுக்கு அப்புறமா இங்க வந்து எந்த ரகசியமும் கிடையாது எல்லாமே ஓபன் டு எவ்ரிபடி அண்ட் ஆல் சோ நம்ம எந்த அளவுக்கு அதுல இருந்து கேட்கறமோ எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு இங்க கொட்டி கிடக்கு நம்ம நம்மளையே ஹோல்ட் பண்ணிக்கிட்டோம்னா இங்க தெரிஞ்சுக்க முடியாது ஸோ அந்த யாருக்கிட்ட இருந்து எவ்வளோ பெர்சன்டேஜ்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த பிஸ்னஸ்ல ஒரு உண்மைத்தன்மை இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்குவோம் இதுல எதுவுமே ஒளிவு மறைவு இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்குவோம் ஏன்னா வெத் மற்ற கன்வென்ஷனல் பிஸ்னஸ்ல அந்த ஒளிவு மறைவு இருக்கு ஸோ இங்கேயும் அப்படி இருக்குன்னு நம்மளா ஒரு ப்ரெடிக்ஷன் அண்ட் பிலீஃப் சிஸ்டம்ல இருப்போம் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மார்க்கெட்டிங் பிளான்ங்கிறது தெரிஞ்சுக்கிறது இதுல அடிஷனலா பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பர் இன்கமா இப்ப ரீசா லான்ச் பண்ணிருக்காங்க வித்தின் ஒன் இயர் தான் ஆச்சு லான்ச் பண்ணி இந்த மார்க்கெட்டிங் பிளான் பாத்தீங்கன்னா ஐசிங் ஆன் த கேக் அப்படின்னு சொல்லி ஐஓசி பிளான் அப்படிங்கிறது ஸோ இதை பத்தியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஎக்ஸ் வந்து நிறைய கேம்ப் அரேஞ்ச் பண்ணுவாங்க கம்பெனி விசிட்ஸ் இருக்கு இந்தியால இருக்கிற கம்பெனிஸ்க்கு ரெகக்னிஷன் நைட் இயர்லி இயர்லி இருக்கும் ரெகக்னைஸ் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க சோ நம்மள மாதிரி போய் போய் நம்ம நம்ம நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து எக்ஸைட் ஆகும் ஓ இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இந்த அளவுக்கு வந்து மதிக்கிறாங்களா ஒரு மனுஷனை அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்ப அதே மதிப்பு நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இந்த ரெகக்னிஷன் தான் வந்து வெளியில இண்டஸ்ட்ரியில இல்ல எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கு பட் அந்த திறமைய வந்து ஊக்குவிக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து சிஸ்டம் இல்ல பட் இங்க நமக்கு வந்து அந்த சிஸ்டம் வந்து நமக்கு சப்போர்ட்டிவா பண்ணி கொடுக்குறாங்க இது போக அண்ட் கிரவுன்ஸ் மீட் அண்ட் ட்ரைனிங்ஸ் அதாவது நம்ம ஒரு கெட் டுகெதர் ஒரு கிரவுன்ஸ் மீட்டுங்கிறது நம்மளே நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போற ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு அட்டன் பண்ணும்போது நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் புது புது எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்கும் இந்த வாவ் ஃபேக்டர்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது கண்டிப்பா கிடைக்கும் ஒரு ஒரு கேம்ப்லயும் ஒரு ஒரு மீட்டிங்ஸ்லயும் ஒரு ஒரு ட்ரைனிங்ஸ்லேயும் நமக்கு ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நம்மளையே வந்து ஒரு தனி ஒரு இண்டிபெண்ட் பிஸ்னஸ் ஓனரா வந்து செதுக்கக்கூடிய ப்ரோக்ராம் தான் கோ ஐபிஓ பை காட்ஸ் கிரேஸ் பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு அது கிடைச்சிட்டு இருக்கு ஸோ கொரோனாவை எல்லாரும் தப்பு சொல்லுவாங்க ஆனா நம்ம வந்து அதை வந்து தப்பே சொல்ல முடியாது கோடி தடவை வந்து அதை நம்ம பிரைஸ் தான் பண்ணணும் அதுக்கு வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம் இந்த அளவுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நமக்கு கிடைச்சதுனால சோ இப்போ ஆன்லைன்ல கிடைச்சிருக்கு இந்த கோஐபியோங்கிற ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பேசிக்கா கத்துக்கிட்டு கோஐபியோ வரைக்கும் போனதுக்கு அப்புறம் அவங்கள எங்க கொண்டு போய் தனியா விட்டீங்கனாலும் அந்த இடத்துல இருந்து தனியா முளைச்சு வருவாங்க எந்த காரணமும் சொல்லாம தன்னைத்தானே வந்து உருவாக்கிக்க கூடிய செதிக்க கூடிய ஒரு ஸ்கல்ச்சர் ஆவாங்க சோ இந்த சிஸ்டம் தான் வந்து நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல் சிஸ்டமா இருக்கு சரிங்களா ஸோ இதை வந்து நம்ம தெரிஞ்சுகிட்ட உடனே நம்ம முதல் முதல்ல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் ஒர்க் டேபிள் ஒர்க்கு நம்ம உட்காந்து எழுதணும் ஒரு சில விஷயங்களை நமக்காக இந்த பிஸ்னஸ் பண்றோம் ஸோ இந்த பிஸ்னஸ்ல நமக்காக இருக்கிற விஷயங்கள் நம்மளோட கனவுகள் ஸோ அந்த கனவுகளை பத்தி இன் டீடைல் பாத்தீங்கன்னா ஆஹ் இதுக்கு முன்னாடி செஷன்ஸ் நடந்திருக்கு இப்ப கோபியோல வந்து பயங்கரமான எனர்ஜியோட பாத்தீங்கன்னா கன்வே ஆயிருக்கு அந்த டாபிக் சோ அத வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிறதையும் வெளியே எடுக்கணும் வெளியே எடுத்து நம்மளோட கனவுகளுக்காக நம்ம வேலை செய்யும் போதுதான் நமக்கு மேஜிக் நடக்க ஆரம்பிக்குது சோ அந்த தான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும் நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி செகண்ட் திங் பாத்தீங்கன்னா லிஸ்ட் பில்டிங் லிஸ்ட் பில்டிங்றது ஏன் லிஸ்ட் பில்ட் பண்ணணும் நம்ம வந்து நமக்கு பொதுவாவே நிறைய விஷயங்கள் தெரியும் நிறைய பேர்த்து தெரியும் ஆனா ஒரு ஒரு விஷயத்த நம்ம வந்து முறைப்படி எடுத்து பண்ணணுங்கும் போது எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறது எங்க வந்து எப்படி போறது அந்த குழப்பம் வரும் இல்லைங்களா சோ அதுல அந்த குழப்பம் வராம இருக்கணும்னா முதல் பண்ண வேண்டிய வேலை இப்போ ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கல்யாணம்னா என்ன பண்ணுவோம் உடனே வந்து யாருக்கு பத்திரிக்கை வைக்கணும் யாரை கூப்பிடணும் அப்படிங்கறது ஒரு 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 ஆர்டர் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ அதே மாதிரி இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சது ரொம்ப பொக்கிஷமா இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணினத நம்மளோட டியர் அண்ட் நியர்ஸ்க்கு நம்மளோட இப்போ நம்ம டிஎக்ஸ்என்ல இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா அவங்க அவங்களோட குழந்தைங்க டிஎக்ஸ்என் குள்ள வரணும்னு எதிர்பார்க்கறாங்க அப்ப பாருங்க எத்தனை ஒரு ப்ரெஷியஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற தாட்ல நமக்கு எத்தனை பேர்த்த தெரியுமோ அத்தனை பேர்த்தோட நேம்ஸையும் வந்து வரிசைப்படுத்தி எழுதணும் அதுல ஆல்பபெட்டிக் ஆர்டரா வித் தேர் நம்பர்ஸ் சோ அப்படி எழுதும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஒரு பரவாயில்ல நமக்கு ரா மெட்டீரியல் வந்து இங்க ப்ராஸ்பெக்ட் தான் அதாவது இந்த மக்கள் தான் இது வந்து பீப்புள் பிஸ்னஸ் ப்ராடக்ட் செல்லிங் பிஸ்னஸ் கிடையாது நம்ம இங்க வந்து ஒரு ஆள் பிடிக்கிற வியாபாரத்தை பண்ணல இது பீப்புள் பிஸ்னஸ்ன்னா நம்ம என்ன ஆள் பிடிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி ப்ரெடிக்ட் ஆகும் பட் அது கிடையாது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இதுல இன்வால்வ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிளியரா இருக்கும் சோ இது ஃபர்ஸ்ட் அந்த ஐநூறு பேரு நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயோ நான் யார்கிட்டயும் பேசவே மாட்டேன் எனக்கு அப்படி எல்லாம் பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பட் அதுக்கும் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அது என்னங்கறத நம்ம அப்ளைன்ஸ் கிட்ட கேக்கும் போது அவங்க சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா எஃப் அப்படிங்கறத வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ரெண்டோட ஆருங்கிற வேர்ட் வந்து ரிலேட்டிவ்ஸா எடுத்துட்டு அந்த லிஸ்ட் எழுதலாம் ஐங்கிறது பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன்ஸ் நம்ம படிக்கிற ஸ்கூலு காலேஜ் ஒர்க் பண்ற இடம் அவங்களோட நேம்ஸ் அண்ட் எழுதலாம் ஈங்கிறவங்க வந்து ஈவெண்ட்ஸ் பண்றவங்க ஆண்டர்பிரஸ் தெரிஞ்சவங்க இருப்பாங்க அண்ட் ஆல்சோ இருப்பாங்க அவங்க பேரையும் நம்ம பேனா நம்ம நோட்டு அவங்கள கேட்டுட்டுதான் நம்ம அவங்க பேர் எழுதணும்னு அவசியம் இல்லையே நம்ம எழுதி வைப்போம் அவங்க தலையெழுத்து இந்த பெனிஃபிட் அவங்களுக்கு போய் சேரணும்ன்றது ஆட்டோமேட்டிக்கா இது அவங்க காதுக்கு போகும் சோ அதுக்கு நம்மளே ஒரு தடையா இருக்க வேண்டாம் இல்லைங்களா சோ அதைய வந்து எழுதணும் நெய்பர்ஸ் வந்து லிஸ்ட் எழுதலாம் நியர்ஸ் டிஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா டீர் அண்ட் நியர்ஸை பத்தி எழுதலாம் எஸ் ஃபார் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஸோ அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ங்கிறது இமீடியட்டா நமக்கு தெரியாது இல்லை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து அவங்கள வந்து நமக்கு தெரியும் ஆனா அவங்களுக்கு நம்மள தெரியாது பரவாயில்ல அவங்க நேம் நம்ம இன்க்ளூட் பண்ணி வைப்போம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் லிஸ்ட்ல ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணா ஒரு பத்து ஆன ஒரு பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேத்த தெரியுமா இது வந்து ரிசர்ச் இருபது ஆன ஒருத்தங்களுக்கு இரநூறு பேத்த தெரியுமா முப்பத்தஞ்சு வயசு ஆயிருந்தா கண்டிப்பா நமக்கு முன்னூத்தி ஐம்பது பேருக்கு நம்மளையும் தெரியும் நமக்கு அவங்களையும் தெரியுங்கிற அளவுக்கு நம்ம கான்டாக்ட்ஸ் இருக்கும் ஸோ இதுக்கு மேலதான் இருக்கும் பட் இந்த ரிசர்ச் படி நான் வந்து சொல்றேன் ஸோ கண்டிப்பா இந்த லிஸ்டுங்குறது உருவாக்க முடியும் ஸோ அதுக்கப்புறம் அவங்க கிட்ட எப்படி பேசுறது அப்படிங்கறக்கும் வழிமுறைகள் இருக்கு ஓகேங்களா சோ இந்த காண்டாக்ட்ஸ் நம்ம எழுதியிருக்கோம் டைப் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இதுல நாலு வகையான கான்டாக்ட்ஸ் இருப்பாங்க அதாவது வார்ம் கான்டாக்ட்ஸ் அவங்களுக்கு அதாவது நம்மளோட க்ளோஸ் சர்க்கிள்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ரொம்ப நம்ம யார வந்து ரொம்ப க்ளோஸா திக்கா பழகிறமோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சா இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க கிட்ட நமக்கு ஒரு உரிமை இருக்கும் இல்லையா அவங்க நம்மள மதிக்கிறாங்களோ இல்லையோ அது வேற கதை ஆனா நமக்கு ஒரு உரிமை இருக்கு இல்லையா அவங்க கிட்ட போய் ஷேர் பண்ணணும் சோ அப்படி ஒரு குரூப் அடுத்து பாத்தீங்கன்னா ரெடி பையர்ஸ் அதாவது நம்ம ப்ராடக்ட பத்தி சொன்ன உடனே வந்து அது அந்த குரூப்ல இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கா நான் உடனே யூஸ் பண்ணி பாக்குறேன் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹாட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அதாவது ஓ இவ்வளவு சூப்பரா இருக்கா ப்ராடக்ட் ஐயோ இவ்வளவு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டியா இது இப்பவே நான் வந்து ட்ரை பண்ணி பாக்குறேன் இல்ல இப்பவே நான் ஜாயின் பண்றேன் நான் இது எனக்கும் பிடிச்சிருக்கு என்னோட ட்ரீமும் என்னோட தேடலும் இதுதான் அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோல்டு கான்டாக்ட்ஸ் அவங்க வந்து பட்டும் படாம நடந்துக்குவாங்க ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டாங்க இல்லைன்னா அமைதியா இருப்பாங்க இல்ல நோக்கூட நமக்கு டைரக்டா கூட சொல்லியிருப்பாங்க சோ இந்த நாலு வகையான கான்டாக்ட்ஸ் தான் இருப்பாங்க சோ அந்த நாலு பேர்த்த பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ணலாம்னா வார்ம் காண்டாக்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஷேர் பண்ணணும் என்னென்ன நமக்கு தெரியுதோ அதை ஷேர் பண்ணணும் அவங்க நம்புறாங்க நம்பல அதெல்லாம் இருக்கட்டுங்க பட் நம்ம வேலையை நம்ம பாத்துருவோம் ஓகேங்களா சோ ரெடி பையர்ஸ்ங்கன்னா நமக்கு வந்து அவங்களுக்கு ஆக்டிவேட் பண்றதுன்னா நமக்கு அந்த ப்ராடக்ட் கொடுத்து யூஸ் பண்ணி பார்க்க சொல்றது ஹார்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னா அவங்க நம்மள மாதிரி ஒரு டூப்ளிகேட் பண்ணக்கூடிய ஒரு நெட்ஒர்க்கரா இருப்பாங்க சோ அவங்களுக்கு நமக்கு எல்லா விஷயம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் கோல்டு காண்டாக்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்கதான் நம்பாம இல்ல ஒரு நம்பிக்கை ஒரு பிலீஃப் சிஸ்டம் வேற மாதிரி இருக்கலாம் இல்ல நெகட்டிவ் தாட்டோட இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் அது அவங்களோட இஷ்யூ பட் அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிக்கிட்டேதான் இருக்கணும் பட் எல்லாத்தையும் ஒரே டைம்ல இல்ல தொடர்ந்தும் கிடையாது வித் ஒரு இன்டெர்மீடியன்ட் ஒரு ஃபாலோ அப்ல ஓகேங்களா சோ இந்த மாதிரி ஒரு நாலு கான்டாக்ட் நம்ம வந்து பிசினஸ் சொல்லும் போதுதான் புரிஞ்சுக்க முடியும் சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்க முடியும் இவங்க எந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சோ நம்ம அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னா ப்ரொஃபஷனலா நடந்துக்கணும் சோ அந்த ப்ரொஃபஷனலா நடந்துக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா முதல் நம்ம ஒரு மந்த்லி அசைன்மெண்ட் வச்சிருக்கணும் இது யாருமே நம்ம அப்ளைன் வந்து நமக்கு டார்கெட் கொடுக்கறதோ இல்ல வந்து ஆஹ் நம்ம வேற யாராவது லீடர்ஸ் வந்து நீங்க இதுதான் பண்ணணும்னு நமக்கு யாரும் கூப்பிட்டு வான் பண்ண மாட்டாங்க இல்ல இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்க மாட்டாங்க நம்மளே தான் இங்க நம்மளோட பிசினஸ் டெவலப் பண்றோம் அப்படிங்கறனால இதை நம்ம தான் உருவாக்கணும் எப்படி உருவாக்குறது சரி ஓகே நான் இந்த மந்த்துக்கு இத்தனை பேர்த்த நான் வந்து பேசியிருக்கணும் இத்தனை லிஸ்ட வந்து நான் வந்து எடுத்துடணும் இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத வந்து ஒரு ப்ரொசீஜர் படி நம்ம உருவாக்கணும் அதுல மந்த்லி அசைன்மெண்ட் இதுல ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸை வச்சு தான் ஒர்க் பண்ண போறோம் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரீமுக்காக ஒர்க் பண்ணுவோம் அந்த ஃபர்ஸ்ட் ட்ரீம் எத்தனை நாள்ல அடைய முடியும்னு ஒரு பிளான் இருக்கும் அந்த பிளான்ல மந்த்லி மந்த்லி இவ்வளவு நமக்கு வந்து மந்த்லி இன்கம் தேவைப்படும் இருக்கும் அந்த இன்கம்க்கு எவ்வளவு ஒர்க் பண்ண வேண்டியதுன்னு இருக்கும் அப்ப அந்த ஒர்க்குக்கு எவ்வளவு நம்ம வந்து ரீச் பண்ணிருக்கணும் எவ்வளவு பாயிண்ட்ஸ் நடந்திருக்கணும் நம்ம டீம்ல எத்தனை பேர்த்துக்கிட்ட நம்ம பேசிருக்கணும்ங்கிறது நம்ம தான் அதை டிசைட் பண்றோம் ஓகேங்களா இது தெரியாதப்ப நம்மளோட அப்ளைன் கூட வந்து கனெக்ட் பண்றோம் கனெக்ட் பண்ணிக்கிட்டு அப்புறமா அந்த ட்ரீம் எப்ப அச்சீவ் பண்ணுவோங்கிறத அப்பதான் நம்ம ப்ரெடிக் பண்ண முடியும் சோ அதுக்காக ஒரு மந்த்லி அசைன்மெண்ட் வந்து நமக்கு தேவைப்படும் ஓகேங்களா பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஒரு பெரிய நேம் லிஸ்ட் எழுதி இருக்கோம் இல்லைங்களா ஐநூறு நம்பர்ஸ் கான்டாக்ட்ல அதுல கொஞ்சம் பேர்த்த மட்டும் பிரிக்கணும் எவ்வளோ ஃபர்ஸ்ட் ஒரு ஐம்பது பேர்த்த பிரிக்கலாம் அந்த ஐம்பது பேருமே நம்ம வேலை செய்யக்கூடிய அதே செக்டர்ல இருக்கக்கூடாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீச்சர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க

ஸோ அதே மாதிரிதான் எல்லா போலீஸும் இருப்பாங்க அவர் எல்லா போலீஸை மட்டும் வச்சு ஒரு டீமை உருவாக்கிட்டார்னா இவருக்கு என்ன முடியாதோ அதே மாதிரி தான் வந்து அந்த எல்லா போலீஸ்க்கும் முடியாது அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா அதுல ஒரு பெரிய ரிசல்ட் கிடைக்காது நமக்கு ஸோ எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புளும் இருக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ அண்ட் ரைட் டவுன் த நேம்ஸ் வித் ஃபோன் நம்பர்ஸ் அந்த அந்த ஐம்பது பேர்த்தோட கான்டாக்ட்ஸை மட்டும் எடுத்து தனியா ஆக்டிவிட்டி கேலண்டர்ல ஆஹ் நேம் லிஸ்ட் யாரெல்லாம் நமக்கு தெரியுமோ அந்த இடத்துல லைனா எழுதிக்கணும் ஸோ எழுதிக்கிட்டு அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் அப்ரோச் யாரு ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஒரு ப்ரொஃபஷனல் வேட ஒரு அப்பாயின்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணனும் அதுல அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ட்ரூ எக்ஸ்பீரியன்சஸ் கிடைச்சிருக்கோ அதை மட்டும் சொல்லி தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அது வந்து மற்றவங்களோட ஸ்டோரிஸை சொல்லி அவங்கள வந்து பிலீவ் பண்ண வைக்க வேண்டாம் ஏன்னா இங்க வந்து ட்ரூ ஷேரிங்ஸ் மட்டும் தான் இருக்கறனால ஸோ அப்ப அது உண்மையாவும் இருக்கும் கேட்கறவங்களுக்கும் அது ஃபீல் பண்ண முடியும் இது உண்மை அப்படின்னு சொல்லி சோ அதை சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாதான் நம்ம நெக்ஸ்ட் அதுல வந்து டிஎக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு எப்படி காமிக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம முடிவு பண்றோம் இதுல பாத்தீங்கன்னா கன்வே த ப்ராஸ்பெக்ட்ஸ் அவங்க நம்ம அப்பாயின்மெண்ட் கேக்கும் போது அப்பவே சொல்லிடணும் ஏன்னா நம்மளே டிஎக்சனுக்கு புதுசு நம்ம இனிமேதான் உருவாக்குறவங்க போது நமக்கு எல்லாமே தெரியாது டிஎக்ஷன்ல அப்ப நாமளா போய் எல்லாத்தையுமே நம்ம பேசலாம் ஒரு ப்ராஸ்பெக்ட்ல கிட்டன்னு நினைச்சிட்டு நம்ம பேச போகும்போது அங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க யாரா வேணா இருப்பாங்க அவங்க ஏதாவது ஒரு ஒரு கேள்வியை கேட்கும் போது நமக்கு அதுக்கு பதில் தெரியலன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள நெகட்டிவ் ஆகும் ஓ நமக்கு இது தெரியல இப்படிதான் போடுறதுக்கு இந்த பிசினஸ் அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் உருவாயிரும் சோ அதனால நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்மளோட அப்ளைனோட இங்க ஒர்க் பண்ண வேண்டியது ஒரு கட்டாயம் ஆகுது சோ அதனால நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள் கிட்ட கன்வே பண்ணுவோம் இல்லைங்களா அப்ப அந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது போது அவங்க கிட்ட என்ன சொல்லலாம்னா இப்போ நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு கூட வச்சுட்டு நான் உங்களை பார்க்க வரேன் கூட என்னோட ஃப்ரெண்டு கூட உங்களை பார்க்க வரேன் கண்டிப்பா உங்களுக்கும் அந்த ஃப்ரெண்ட என்னோட ஃப்ரெண்ட பிடிக்கும் ஏன்னா அவங்களும் வந்து உங்களோட ஒரு கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் பர்சன் தான் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் அவங்க கன்வே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்து வைக்கணும் ஏன்னா மொட்டையா நம்ம எதையுமே இங்க ரகசியமா புரிய வைக்கிற மாதிரி புரிய வைக்கிறது பேசுற மாதிரி பேசி அப்படியே நைஸா கொண்டு போறது இந்த வேலையெல்லாம் இங்க பண்ணவே கூடாதுங்க ஏன்னா கேக்குறவங்க வந்து அவங்க அலர்ட்டா இருப்பாங்க இவங்க என்ன சொல்ல வராங்க நம்மளை ஏமாத்துறாங்களா இல்ல நம்மளுக்கு வந்து என்னத்தையோ திணிக்க விரும்புறாங்களா ஓட இருக்கும்போது நம்ம இன்டைரக்டா ஏதோ சொல்ல ட்ரை பண்ணோம்னா ரொம்ப காஷியஸ் ஆவாங்க ரொம்ப காஷியஸ் ஆயிட்டு நம்ம கிட்ட இருந்து ஓடி போறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க சோ இங்க டைரக்டா நம்ம வந்து என்ன உண்மையோ அதை அவங்க கிட்ட சொல்லிடுறதா பெஸ்ட் ஓகேங்களா அதுக்காக நம்ம அவங்கள ஹர்ட் பண்ணவும் வேண்டாம் அவங்கள ரொம்ப லீஸ்டாவும் ட்ரீட் பண்ண வேண்டாம் ரொம்ப ஹை அப்படிங்கிற இடத்துலயும் இருக்க வேண்டாம் ஈக்குவலா நம்ம வந்து அவங்களும் ஒரு ப்ராப்பர் கரெக்டான ஒரு பர்சன் அப்படிங்கிற ஒரு ஒரு கவனத்துல நம்ம பேசுனா மட்டும் போதும் ஸோ அந்த மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு அந்த அப்பாயின்மெண்ட்டை டேட் அண்ட் டைமோட ஆக்டிவிட்டி கேலண்டர்ல நோட் பண்ணணும் அவங்க என்ன டைம் வர சொன்னாங்க என்ன டேட் வர சொன்னாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு அப்பல எனக்கு தெரிவிக்கணும் இந்த டேட் அண்ட் டைம் வந்து உங்களுக்கு ஓகேவா நீங்க அதை தெரிவிச்சிருக்காங்க அந்த ப்ராஸ்பெக்ட் அதை வந்து ஒரு அப்லைன் கிட்டயோ அந்த ப்ராஸ்பெக்ட் கிட்டயோ பேசி இதை வந்து மிங்கிள் பண்ணிக்கணும். இப்போ வந்து நேர்ல மீட் பண்ணக்கூடிய அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் வந்து முடியாது இந்த கொரோனா டைம்ல. சோ நம்ம அதுக்காக என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபோன் கால் ஒரு ஒரு கான் கால் பேசலாம். இல்லையா ஒரு ஜூம் கால் பேசலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி கூட நம்ம வந்து இது அரேஞ்ச் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆஃபீஸ் கூட போய் மீட் பண்ண முடியும் நம்ம வந்து அந்த வர சொல்லிட்டு அங்க நம்மளோட அப்ளைன் கூட வச்சு ஒரு ஆக்டிவிட்டி கேலண்டர் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒய்டு யூ நோ அப்படின்னு சொல்லி லெஃப்ட்ல போட்டிருக்கேன் இதுல வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தோரு லைன் இருக்கு அதுல அந்த ஐம்பது ஐம்பத்தோரு லைன்லயும் நம்மளோட கான்டாக்ட் லிஸ்ட் மெயின் கான்டாக்ட் லிஸ்ட்ல இருந்து எடுத்து இந்த இடத்துல எழுதிக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஃப் போட்டிருக்கேன் அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு நமக்கு ஒரு நம்ம என்ன பிளான் பண்ணிருக்கோம் கிரியேட் டென் நியூ கஸ்டமர்ஸ் ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிவி பண்றதுக்காக ஒரு நியூ ஃபைவ் ஸ்பான்சரிங் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன நோட்டு இதை போட்டுட்டு இவங்க இந்த கான்டாக்ட்ஸ்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கீதான்னு போட்டிருக்கேன்னா இவங்ககிட்ட நான் கால் பண்ணி ஆஹ் நான் பேசிட்டு அவங்க என்ன சொன்னாங்க அவங்க என்ன டைம் அண்ட் அப்பாயின்ட்மெண்ட் டேட் குடுத்திருக்காங்க அப்படிங்கறத இந்த ரைட் சைட் இதே ஷீட்டோட பேக் சைட் பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைட் போட்டு இந்த ஆக்டிவிட்டி கேலண்டர் இருக்கும் மேல பாத்தீங்கன்னா மந்த் அண்ட் இயர் இருக்கும் அக்டோபர் டுவென் டுவெண்ட்டி போட்டிருக்கேன் இப்ப இந்த அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பாத்தீங்கன்னா தேர்ஸ்டே தானே நம்பர் ஒன் இருந்து நாளைக்கு வியாழக்கிழமைல இருந்து நம்பர் ஒன் டேட் ஸ்டார்ட் ஆகுது அப்ப தேர்ஸ்டேல பாத்தீங்கன்னா அந்த குட்டி கட்டத்துல ஒன் டேட் அது மாதிரி ஒன் டூ த்ரீன்னு அந்த குட்டி கட்டத்துல டெய்லியும் டேட்ஸ் போட்டுறது இந்த மந்தோட டேட்ட போட்டுட்டு அவங்க கிட்ட கால் பண்ணும்போது அவங்க என்ன டேட் சொன்னாங்களோ அது அன்னைக்கு வந்து இன்வைட் ஃபார் பி ஓஎம் இல்ல த்ரீ பி எம் அப்பாயின்மெண்ட் இல்ல இன்னைக்கு டெலிவரி ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க இன்னைக்கு வந்து கால் பண்ண சொல்லிருக்காங்க இது வந்து ஒரு மாசத்துக்கே உண்டான ஹேண்டி பிளானர் சோ இத கையில வச்சிருக்கிறதுனால நம்ம இதை பார்த்து நம்மளோட பிளான பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா வந்து பண்ண முடியும் அதே மாதிரி இன் டச் இருக்க முடியும் இன்னைக்கு காலையில எந்திரிச்சுமா இன்னைக்கு என்ன நம்மளோட ஷெடியூல் யாருக்கு கால் பண்ணும் இது எல்லாமே நம்ம வந்து இது நமக்கு கிளாரிஃபை பண்ணி கொடுக்கும் ஆக்டிவிட்டி கேலண்டர் பாத்தீங்கன்னா சோ இதபடி நம்ம பிசினஸ் பண்ணும்போது அந்த பிளான் எப்போ பிக்ஸ் ஆச்சோ அதாவது அந்த மீட்டிங் எப்போ அந்த ப்ராஸ்பெக்ட் வந்து சொன்னாங்களோ மீட் த ப்ராஸ்பெக்ட் ஆன் டைம் எப்ப பிளான் பண்ணியிருக்கோமோ எப்படி அப்லைன் கூட ஓகேங்களா சோ அது வந்து அவங்களோட வீக்லியாவே இருக்கலாம் இல்ல அவங்களோட ஒர்க்கோட இடத்துல இருக்கலாம் இல்ல நம்ம டிஎக்ஷன் ஆஃபீஸ்ல இருக்கலாம் இல்ல ஆன்லைன் ஏதோ ஒரு ப்ராசஸ்ல நம்ம அந்த மீட்டிங்கை வந்து ஏற்பாடு பண்ணணும் இது வந்து நம்ம அப்ளைன் அப்ளைன் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கணும் ஸோ இதுல அந்த ப்ராஸ்பெக்ட வந்து நம்ம சந்திக்கும் போது நம்ம தான் அந்த ப்ராஸ்பெக்டோட கனெக்ட் ஆயிருக்கோம் நம்ம அப்ளைன் டைரெக்டா கனெக்ட் ஆகலை அப்படிங்கும் போது அப்ளைனை பத்தி அங்க இன்ட்ரோ கொடுக்கணும் அந் யாருக்கு நம்மளோட டியர் அண்ட்யஸ் இந்த மாதிரி இவங்க வந்து இவ்வளோ கைடன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க இவ்வளோ நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க வந்து நமக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கன்வே பண்ணிட்டு சோ அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து அவங்களுக்கு நம்ம டிஎக்ஸ்என் ப்ராடக்ட்ஸ் என்ன கொடுத்துச்சு அப்படிங்கறதையும் ஷேர் பண்ணிட்டு இந்த பிசினஸ் இந்த ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் இப்படி ஒரு மாடியூல் இருக்கு அப்படிங்கறதையும் வந்து நம்ம இன்வை அதாவது ஷேர் பண்ணணும் அந்த பர்சனுக்கு சோ என்னென்ன முறைகள்லன்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ் மீட்டிங் நம்ம மூலமாவும் அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் டூ ஆன் ஒன்னுங்கிறது இப்ப நம்மளும் நம்மளோட அப்ளைன் பிளஸ் அந்த ப்ராஸ்பெக்ட் பிஓஎம் மூலமா கன்வே பண்ணலாம் ஒன் ஆன் ஒன் இப்போ ஏதோ ஒரு ஃபுல் பிரசன்டேஷன் இல்லாம ஏதோ ஒரு ப்ராடக்ட் பத்தி மட்டும் தான் நான் பேசணும் என்னோட டிரன்யாஸ்க்கு ஒரு பேஸ்டை பத்தி மட்டும் பேசுறேன் அப்படின்னா நமக்கு அப்ளைங் தேவையில்லை நம்மளே பேசிடுவோம் இல்லைங்களா நான் பேஸ்ட் யூஸ் பண்ணேன் ப்ரஷ் பண்ணேன் எனக்கு ஈர்ல ரத்தம் வந்துட்டு இருந்தது நிறுத்திடுச்சு சரி அதே பேஸ்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கர கரைச்சி அப்ளை பண்ணேன் காலில் சேத்து பொண்ணு இருந்தது வெடிப்பு இருந்தது இல்ல ஒரு சூடு பட்டுச்சு அந்த காயத்துக்கு போட்டேன் நல்லா இருக்கு ஒரு பிம்பிள்ஸ்ல வச்சேன் நல்லா இதெல்லாம் நம்மளோட செல்ஃப் ஷேர் பண்றதுக்கு ஒரு பெரிய நாலேஜ் தேவையில்லை அப்ளைன் வேணுங்கிற அவசியம் இல்ல அந்த பொருள் என்ன கண்டென்ட் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சா போதும் அது கூட நம்ம முடியும் இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு காஃபிக்காக மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அப்ப கூட நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணலாம் சோ இந்த வழிமுறைகள்ல பாத்தீங்கன்னா நம்ம ரீச் பண்ண முடியும் ஸோ அப்ப நம்ம அப்ளைன் வந்து எப்படி ஹேண்டில் பண்றாரு அந்த சிச்சுவேஷனை என்ன மாதிரி அவங்களை ட்ரீட் பண்றாரு இல்ல அவங்க ரெஸ்பான்ஸுக்கு இவர் எப்படி வேல்யூ குடுக்குறாரு இது எல்லாத்தையும் நம்ம அந்த இடத்துல இருந்து கவனிக்க வேண்டியது ஒரு முக்கியமான கடமை நம்ம கை காமிச்சு கொடுத்துட்டோம் நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம் இருங்க எனக்கு ஒரு போன் வந்துருச்சு இல்ல நான் போயாகணும் நீங்க கொஞ்சம் பேசி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல இருந்து அப்சேண்ட் ஆயிடக்கூடாது அப்ப வந்து நம்ம அந்த இடத்துல டெவலப் பண்ண ஆக முடியாம போயிடும் நம்மளும் அந்த இடத்துல இருக்க வேண்டியதா கட்டாயம் ஏன்னா பிசினஸ்ங்கறது நம்மள டெவலப் பண்ணிக்கிறது தானே தவிர மத்தவங்களை டெவலப் பண்ணி விடுறதுங்கிறது அடுத்து இல்லைங்களா முதல் அந்த இடத்துல இருப்போம் நம்ம தானே இருப்போம் இல்லையா சோ நம்ம தான் அந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் சோ அப்படி ஆன ஒரு ப்ராஸ்பெக்ட் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட சேல் பண்ணலாம் இல்லன்னா பிளான காமிக்கலாம் எஸ்டிபி ஷோ த பிளான் ஆர் ப்ராடக்ட் அப்ப இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது நம்ம என்ன ப்ராடக்ட பத்தி பேசுறோமோ அது நம்ம கையில இருக்கணும் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இன் யூ டாக் அபவுட் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஒரு காஃபியை பத்தி பயங்கரமா பேசிருப்போம் நம்ம காஃபி நம்ம கையில இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க கேட்பாங்க ஏதோ ட்ரை பண்ணி பாக்குறேன்னு கூட கேட்கலாம் அது குடுக்கறக்கு ப்ரொவைட் பண்றதுக்கு நம்ம கையில ப்ராடக்ட் இருக்கணும் இல்லைங்களா சோ அது கட்டாயம் முக்கியம் இல்ல நம்ம வந்து பிளான் காமிக்கிறதுனால இந்த பிளான் புடிச்சிருக்கு இந்த டிஎக்ஸ் அண்ட் பிசினஸ்ல இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா சரி ஒரு ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கையில மெம்பர்ஷிப் ஃபார்ம் இருக்கணும் ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட் கேட்கும் போது குடுக்குற மாதிரி மெம்பர்ஷிப் ஃபார்ம் இருந்தாதானே நம்ம சைன் பண்ண முடியும் இல்லைங்களா இப்ப ஆன்லைன் மெம்பர்ஷிப் வந்துருச்சு அதை விட ஒரு சூப்பரான விஷயம் பட் இமீடியட்டா நம்ம வந்து மெம்பர்ஷிப் ஃபார்ம் கையில வச்சுக்கிறது ஒரு பெனிஃபிட் அடிஷனல் பெனிஃபிட் நெக்ஸ்ட் இப்படி ஒரு ப்ராடக்டே சேல் பண்றோம் ஒரு கன்சூமர் லிஸ்ட் வந்து நம்ம பண்ணி வச்சிருக்கணும் டாக்டர் ரஞ்சன் சொல்ற மாதிரி ஒரு ஒரு ப்ராடக்டுக்கும் ஒரு அஞ்சு கன்சூமரை உருவாக்கி வைங்க அப்படின்னு சொல்லுவாரு சோ அவங்களோட லிஸ்ட் மேல பாத்தீங்கன்னா இந்த கன்சியூமர் லிஸ்ட்ல நம்ம தான் இம்பார்ட்டன்ட் நம்ம தானே கன்சியூமர் இல்லைங்களா சோ நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம பேரை ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம ஐடி நம்பர் நெக்ஸ்ட் மத்த ஒரு கன்சியூமருக்கு என்னென்ன கொடுத்துருக்கோம் அவங்கள பத்தின டீட்டெயில் அந்த ப்ராடக்ட் என்ன அதோட பாயிண்ட் வேல்யூ எவ்வளவு வாங்கியிருக்காங்க ரெகுலர் கஸ்டமரா இல்ல விட்டு விட்டு வாங்குறாங்களா ஏன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே மந்த்லி மந்த்லி தீந்து போகாது சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆறு மாசம் ரொம்ப நாள் வரும் சோ அந்த மாதிரி இருக்கிறனால நம்ம அதையும் நோட் பண்ணி வைக்கணும் அவங்களுக்கு தீருதா எப்ப தீருது நம்ம கால் பண்ணி அவங்களை கேக்குறது அவங்களுக்கு ஒரு ஃபாலோ அப் குடுக்கறது வரும்போது அவங்களுக்கு அப்டேட் பண்றது இல்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க ஒரு நாலு ப்ராடக்ட் வாங்குறாங்க நமக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு என்கரேஜ்மெண்டா ஒரு சின்ன விஷயம் அவங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்றது இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த லிஸ்ட் இருக்கும்போது தான் நம்ம பண்ண முடியும் சோ ஆட்டோமேட்டிக்கா இந்த லிஸ்ட் இருக்கிற இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆகும் போது நமக்கே ஒரு பிசினஸ் பில்டரா மாறுவாங்க அண்ட் ஆல்சோ அந்தந்த மாசம் மந்த்லி பிவி குவாலிபிகேஷன் பண்றதுக்கு நமக்கு ப்ராப்ளம் இல்லாம இருக்கும் சோ இந்த கன்சூமர் லிஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்மேட்ல நம்ம எழுதி வச்சுக்கலாம் கம்பெனி நமக்கு வந்து இதை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட பேக் பேக்ஸைட்ல பாத்தீங்கன்னா இதை பத்தின பெனிஃபிட்ஸை வந்து நமக்கு ஷேர் பண்ணி இருக்கிறாங்க அதுல நான் வந்து உங்களுக்கு குட்டி குட்டியா இருக்கிறதுனால நான் வந்து ஒன்னு ரெண்டு விஷயங்கள் நான் உங்களுக்கு வந்து படிச்சே காமிக்கிறேன் இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா நுகர்வோர் திட்டம் கன்சியூமர் பிளான் போட்டுட்டு ஒரு மேன்மையான வாழ்க்கையை நோக்கி மற்றும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்ததுக்காக டிஎக்சன் உங்களை வரவேற்கிறது அப்படின்னு சொல்றாங்க டியக்சன் வணிகத்தில் பிபிவி அதாவது பர்சனல் பிவி பராமரிப்பு என்பது உங்கள் வணிகம் உயிருடன் மற்றும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது சோ இது இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கரெக்டான ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு கன்சியூமரை ஹேண்டில் பண்றப்ப நமக்கு இந்த ஷீட் அதாவது கன்சியூமர் லிஸ்ட் ஷீட் பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுதுனோ ஒரு உண்மையான நேரடி டீக்ஸன் போன்ற ஒரு உண்மையான நேரடி விற்பனை தொழிலில் நுகர்வோர்களை உருவாக்குவதற்கு ஒரு செயல் திட்டம் வேண்டும் அப்ப நுகர்வோர் பட்டியல் திட்டம் அதற்கு ஒரு நல்ல வழிமுறையாக மற்றும் உதவிகரமாக உதவிகரமான திட்டமாகவும் அமையும் அப்படிங்கிறாங்க சோ எவ்வாறு உருவாக்குவது இந்த இந்த பிளான எப்படி அதாவது இந்த லிஸ்ட எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்றாங்கன்னா முதல்ல தான் வந்து அதுல ஆஹ் உறுப்பினர் அதாவது கன்சியூமர் நெக்ஸ்ட் நம்மளுக்கே பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைச்சோம்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ்ல ரிசல்ட் கிடைச்ச இன்னும் வேற என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு இன்னும் வேற என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஐயோ அது யூஸ் பண்ணலாமா இது யூஸ் பண்ணலாமான்னு ஒரு கிரேஸ் வரும் நமக்கு ஏன்னா மத்தவங்க அவ்ளோ அவ்வளவு வந்து சொல்லுவாங்கன்னா நம்ம யூஸ் பண்ண ப்ராடக்ட் தான் மத்தவங்க யூஸ் பண்ணும்னு அவசியம் இல்லையே அப்ப அவங்க சொல்லுவாங்க ஐயோ எங்க ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்க என் ஃபேஸ் வந்து அவ்வளவு குளோவா இருக்குங்கன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் நம்ம பேஸ்ட் யூஸ் பண்ணுங்க எனக்கு வந்து பல்லு வழியே இல்லைங்க இப்ப அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப என்ன ஆகும் நமக்கு யூஸ் பண்ணாத ப்ராடக்டையும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கிரேஸ் உருவாகும் சோ இந்த கிரேஸ் பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவா நமக்கு ஒரு அவுட்கம்மையும் கொடுக்கும் நம்ம பிசினஸ் பில்ட் பண்றதுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறக்கும் அப்ப இதுல முக்கியமான விஷயம் இந்த கன்சூமர் லிஸ்ட்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன போட்டிருக்காங்கன்னா வெறும் பட்டியலாக இல்லாமல் அதாவது இதை ஒரு நேம் லிஸ்டா நம்ம உருவாக்கி வச்சிட்டு யாருக்கும் கொண்டு போய் ப்ரூஃப் பண்ண தேவையில்லை இந்தாங்க பாருங்க எனக்கு இத்தனை கன்சியூமர் இருக்கிறாங்கட்டு என்ன சொல்றது சும்மா அட்டண்டன்ஸ் மாதிரி நோட் பண்ணிட்டு அட்டன் பண்றாங்க பாத்தீங்களா ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் அந்த மாதிரி கிடையாது இந்த லிஸ்ட் வந்து நம்மளோட லிஸ்ட் நம்ம யாருக்கும் கொண்டு போய் காமிக்க தேவையில்லை இல்லையா அதை சொல்றாங்க சோ இந்த அட்டவணையை தயாரிக்கும் பொழுது வெறும் பட்டியலாக இல்லாமல் விசுவாசமாக மற்றும் வழக்கமாக நுகர்வோரை கொண்டதாகவும் மேலும் கீழ் கண்டதை போல் மிக கவனமாக தயாரிக்க வேண்டும் அதாவது செலவிடும் தன்மை நுகர்போர் நுகர்வோரின் பொருளின் தேவை மற்றும் அதற்காக அவர் செலவிடும் தொகை அவர்களின் நிதி நிலைக்கு ஏற்றவாறு இருத்தல் வேண்டும் இப்போ ஒரு வாங்க முடியாத ஒரு கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் மந்த்லி வந்து ஒரு டூ தௌசண்ட்க்கு த்ரீ தௌசண்ட்க்கு நீங்க மந்த்லி மந்த்லி ப்ராடக்ட் வாங்குங்கன்னு சொன்னா அவங்க எக்ஸைட் ஆயிருப்பாங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட்ல எக்ஸைட் ஆயிருப்பாங்க ஓ இப்படித்தான் மாசம் மாசம் வாங்கணும் போல் இருக்குன்னு அதுக்கப்புறம் டிஎக்ஸன்கே முழுக்கு போட்டுருவாங்க இது தங்க முட்டையிடுற வார்த்தை வந்து கழுத்துறது கதையாயி போயிடும் ஸோ அவங்களோட தன்மை என்ன அவங்களால வாங்க முடியுமா இல்லை அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அவங்கள கம்பல் பண்ணாம இந்த சாய்ஸை வந்து கன்சியூமர் கிட்ட விடும்போது தான் அவங்க காலத்துக்கும் ஒரே ஒரு சோப்பு வாங்கினா கூட வாங்குற ஒரு கன்சியூமரா நமக்கு வந்து பொக்கிஷமான கன்சியூமரா அமைவாங்க ஸோ அந்த பொருளின் தேவையை பொறுத்து நம்ம மறுபடியும் ஃபாலோ அப் பண்றதாவும் இருக்கும் ஸோ இதனால ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நம்மளோட மந்த்லி பிவி பண்றதுல எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருக்கும் இந்த கன்சியூமர் லிஸ்ட் மெயின்டைன் பண்றதுனால ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட் புடிச்சதுக்கு தான் அவங்க பிசினஸ் பில்டராவே மாறுறாங்க நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இந்த பிசினஸ்ல இருக்கிற எல்லாருமே பண்ண வழிமுறை இதுதான் நானே அந்த மாதிரிதான் இந்த குள்ள வந்திருக்கேன் ஆரம்பத்துல எனக்கு பிசினஸ் பிடிக்கவே பிடிக்காது ஃப்ராடு அப்படின்னு சொல்லுவேன் பட் ஏதோ எக்ஸைட்டா இருக்கு இந்த ப்ராடக்ட் ஏதோ டிஃபரெண்டா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிக்க ஒன்னொன்னு தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க ஓ இவ்வளவு விஷயம் இருக்கு என்னோட பிலீஃப் சிஸ்டம் தான் தப்பா இருக்குன்னு அப்புறம் தான் பிஸ்னஸ்க்கு கன்வெர்ட் ஆயிருக்கேன் சோ எல்லாருமே அதே மாதிரிதான் இருப்பாங்க அப்படிங்கறது ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்க ஒரு டேட்டா டிஎக்ஸன் பார்த்தீங்கன்னா ஆஃபர் டிஎக்ஸன் டூ யாராருலாம் கொடுக்கலாம் அப்படின்னா யாருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணுமோ அவங்களுக்கு இந்த டிஎக்ஸன் பிசினஸ் வந்து ஆஃபர் பண்ணலாம் அவங்க ஒரு ரெகுலர் இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க பட் அது அவங்களோட டெய்லியும் தேவைகளுக்கு மந்த்லி தேவைகளுக்கு லாங் டேம் தேவைகளுக்கு அது போதுமானதா இருக்காது அவங்களுக்கு இந்த பிசினஸ் வந்து ஆஃபர் பண்ணலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வேலையே பிடிக்கலப்பா ஐயோ கொடுமையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம இந்த டிஎக்ஸ் ஆஃபர் பண்ணலாம் ஐயோ என்ன பாஸ் வந்து என்னை டார்ச்சர் பண்றாரு அடிமை மாதிரி நடத்துறாரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க மிஷின் மாதிரி வேலை வாங்குறாங்க அப்படின்னு ஒரு புலம்புறவங்களுக்கு நம்ம இந்த டிஎக்ஸ் பிஸ்னஸ்ஸ ஆஃபர் பண்ணலாம் அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருக்கு என்னால மேனேஜே பண்ண முடியல எனக்கு வந்து நானே என்ன வந்து இலந்திருவம் போல் இருக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு என்னோட ஜாப் என்னோட ஒர்க்கு இதுல இருந்து எனக்கு விடிவு கிடைக்காதா இன்னும் எனக்கு வேற வழி இல்லையே நான் குடும்பம் நடத்துறதுக்கு எனக்கு பணம் வேணுமே அந்த மாதிரி ஒரு தேவையில மாட்டிக்கிட்டு இருப்பாங்க புலிவால புடிச்ச கதையா சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்மளோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து கொடுக்கலாம் ஸோ சார் நைன் டுவெண்ட்டி ஓ சரி ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் இன்கம் வேணுங்கிற உங்களுக்கு இல்லைன்னு நியூஸ் லெட்டர்ஸ் இருக்கு கம்பெனி ஆஃபர் பண்ணது அது போக புக்ஸ் சீரீஸ் அண்ட் வீடியோஸ் ஆன்லைன்ல கிடைச்சிட்டு இருக்குட்டோம் ஒன் டு ஒன் பிளானர்னா எப்படி வந்து நம்மளோட மார்க்கெட்டிங் பிளான வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதோட பர்சன்டேஜஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் நைன் பெர்சன்டேஜ் டுவெல் பெர்சன்டேஜ் மார்க்கெட்டிங் பிளான் கைதான் நம்ம ஒரு பிசினஸ் பண்றதுக்கு ரியக்ஷன் பண்றதுக்கு ஒரு அழகு இதெல்லாம் இல்லைன்னா ஒரு டாக்டர் ஸ்டெத்தஸ்கோப் இல்லாம அவர் அவரோட ட்ரீட்மெண்ட் பண்ணாருன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கோங்களா இல்ல ஒரு பெயிண்டர் வந்து ப்ரஷ் இல்லாம வந்துட்டு நான் கையிலயே எடுத்து பெயிண்ட் பூசுறேன் அப்படி செத்துலன்னா அக்செப்ட் பண்ணிக்குவோமா ஸோ அந்த மாதிரி நம்ம கையில உபகரணங்கள் இருந்தாதான் அந்த பிஸ்னஸ் பண்றதுக்கு நமக்கு முடியும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டோட சாய்ஸ்ல விட்டுறணும் டோன்ட் எக்ஸ்பிளைன் எவரி திங் ஆன்சர் ஒன்லி தேர் கொஸ்டின் அதாவது என்ன கேக்குறாங்களோ அத போது மட்டும்தான் அது அவங்களுக்கு வேல்யூபுளா இருக்கும் நம்ம எல்லாத்தையுமே போய் அவங்களுக்கு டம்ப் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அது வந்து நம்ம ஏதோ ஒரு தேவைக்காக அவங்கள வந்து புடிச்சுக்கறக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கறத வந்து நம்மளே அவங்களுக்கு காமிச்சு கொடுத்துறோம் சோ அதனால இங்க வந்து நம்ம கம்பெனி அதை பண்ண சொல்லவே இல்லை ஆள் பிடிக்கிற வேலையை பண்ண சொல்லவே இல்லை சோ அதை பண்ணவே வேண்டாம் சாய்ஸ் வந்து ப்ராஸ்பெக்ட் கிட்ட கொடுத்துடலாம் ஸோ ஷாப்பிங் தியரி எப்படின்னா இப்போ நாம வந்து எப்படியும் டிஎக்ஸ்என் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு நம்ம ஆஃபீஸ் போவோம் இல்லைங்களா ஸோ நம்மளோட ஃப்ரெண்டை கண்டிப்பா அந்த இடத்துல கூட்டிட்டு போகும்போது அவங்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க அப்பதான் அவங்களுக்கு ஒரு பிலீஃப் சிஸ்டம் மாறும் ஓகே நான் இந்த ப்ராடக்ட்ஸை ட்ரை பண்றேன் நானும் யூஸ் பண்ணி பார்க்கறேங்கிற அந்த கியூரியாசிட்டி வந்து வரும் ஸோ அதுக்காக நம்ம போகும்போதெல்லாம் நம்மளோட நியர்ஸ வந்து கூட்டிட்டு போகலாம் அவங்களுக்கு அதுல ஒரு நிறைய இது கிடை கிடைக்கும் பிரேக் டாய்ஸ் அதாவது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஒரு

இல்ல அவங்க வந்து வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு தேம் அவங்க வந்து அவங்க பேக்ரவுண்ட் என்ன இது எல்லாம் தெரியாம நம்ம பாட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ப்ரொவைட் பண்ணோம்னா அது கண்டிப்பா வந்து பெனிஃபிட்டா இருக்காது ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒன்னொண்ணுதான் குடிக்கும் இல்லைங்களா சோ இதுல ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன் ப்ராடக்ட்ஸ் மூலமா தான் வந்து ஒருத்தங்க பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கே கன்வெர்ட் ஆயிருக்காங்க ஏன் மக்கள் வாங்குறாங்கன்னா யாராவது அவங்களை வாங்க சொல்லிருப்பாங்க அதுக்காக வாங்குவாங்க இல்லன்னா நம்மள மாதிரி ஏதோ ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஐயோ பெஸ்டா இருக்கு அதனால நானும் அது மாதிரி யூஸ் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க இல்ல நம்ம சொன்னதுனால கண்ணை மூடிட்டு என்னமோ நீ சொல்லிட்டப்பா நீ சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நீ மண்ணை கொடுத்தாலும் சரி தங்கத்தை கொடுத்தாலும் சரி நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும்னு நம்புறவங்களா இருப்பாங்க நீட்ஸ் அண்ட் பிளான் டு நானும் நினைச்சிட்டு இருந்தேன் கரெக்டா நீயும் அதே மாதிரி சொல்ற இந்த ப்ராடக்ட கொண்டு வந்து அப்ப எனக்கு வேணும்பா அப்படின்னு சொல்றவங்களா இருக்க இருக்கற வாய்ப்பு இருக்கு இல்ல யாராவது கூட சொல்லியிருப்பாங்க நான் ஒரு டைம்ல அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாது அவ்வளவு சூப்பரா இருந்தது அப்படின்னு ஆமா நான் கேள்விப்பட்டிருக்கேன் கொடுங்க இந்த மாதிரி நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க டியேக்சன் பாத்தீங்கன்னா எப்பவுமே நமக்கு ஒரு ப்ரைடு தான் அதாவது நமக்கு ஒரு கெத்து தான் நம்மள எங்கேயுமே டிஎக்ஷன் வந்து இறக்குனதே கிடையாது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் நமக்கு வந்து கிரவுன் தான் தலையில வச்சுக்கிட்டு இருக்கு நம்ம மட்டும் பண்ணா போதும் எப்படி நம்ம தயங்கி பேச வேண்டாம் ஒரு ரகசியமா பேச வேண்டாம் ஏன்னா நம்ம தப்பு பண்ணலைங்க ஒரு ஒரு விஷயத்த வந்து சங்கடத்துல எடுத்துட்டு போக வேண்டாம் அந்த மாதிரி ஆனா ஃபர்ஸ்ட் வரும்போது நமக்கு அந்த தயக்கம் எல்லாம் இருக்கும் அதை உடைக்கிறதுக்குண்டான சில விஷயங்கள் இருக்கு ஸோ அது எல்லாமே நம்ம ட்ரைனிங்ஸ்ல கொடுக்குறாங்க லீடர்ஸ் அதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சு கத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும் போதும் ஸோ

வி ஆஃபர் ஆஃபர் பிரான்சைசிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டிட்டு இருக்கோம் ஒரு பிவரேஜஸ் லிஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பில் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஐ கைட் ஆப்பர்ச்சு நீட் டூர் ஒயிட் மணி அதாவது ஆஹ் எந்த தப்பான வகையிலயும் இன்கம் இல்லாம ஒயிட் மணி ஏர்ன் பண்றதுக்கு வழி சொல்லி கொடுக்குறோம்னு சொல்லலாம் கவுன்சில் அண்ட் ட்ரெயின் ஆண்டர்பனர்ஸ் ஃபார் சக்சஸ் பீப்புள் வித் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் அது வந்து ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வந்து ட்ரைனிங் கிளாஸஸ் கைட் கைடன்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லலாம் வி ஹெல்ப் டு இம்ப்ரூவ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு ரெடிமேட் பிவரேஜ் பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம் அதாவது இன்ஸ்டன்ட் பிவரேஜஸா நம்ம நிறைய வச்சிருக்கோம் இல்லைங்களா ஜஸ்ட் சூடுநிலையில மட்டும் போட்டா போதும்னு ரெடிமேட் பிவரேஜ் கம்பெனின்னு சொல்லலாம் ஸோ மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய கைண்ட்ஸ்ல வந்து நமக்கு அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கும்போது அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம கிட்ட கேட்பாங்க அதுவே ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்றதுக்கும் அந்த பிஓஎம் காமிக்கிறக்கும் காமிக்கணும் அவங்க கேட்ட உடனே ஒரு வாயிலேயே கேள்வியே தான் இருப்பாங்க நாலு மணி நேரம் ஆனாலும் தாக்கே முடியாது வளச்சி வளச்சு இங்க பிடிச்சு அங்க பிடிச்சி சம்மந்தமே இல்லாம தான் போயிட்டு இருக்கும் இதெல்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் எஸ் சொன்னாங்கன்னா ஒரு ரெண்டு கவர் வச்சுக்கலாம் நம்ம ஒரு நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய கொடுக்குறவங்க ஒரு ரெண்டு பிளெயின் எம்டி கவர்ஸ் அந்த கவர் மேல எஸ்ன்னு போட்டுக்கலாம் ஒரு கவர்ல எஸ் இன்னொரு கவர்ல நோ போட்டுக்கலாம் அவங்க எஸ் எனக்கு இது பிடிச்சிருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி புடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த எஸ் கவர் குள்ள நம்மளோட மெம்பர்ஷிப் ஃபார்மை உள்ள வச்சு அவங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெல்கம் பண்ணலாம் இல்ல வே ஒரு கஸ்டமர் வந்து நோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்ல எனக்கு இப்ப இது வேண்டாம் அப்புறம் பாக்கலாம் இல்ல எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி ஏதாவது சொல்றாங்கன்னா ஒண்ணு மட்டும் சொல்லலாம் அந்த நோ கவர் குள்ள ஒரு எம்டி பேப்பர் கொடுத்து அதுல நேம் அண்ட் அவங்க ஒரு போன் நம்பர் அப்படின்னு மட்டும் ஒரு டாபிக் மட்டும் போட்டுட்டு அவங்க கிட்ட கையில கொடுத்துட்டு நீங்க பரவாயில்ல எனக்கு வந்து இவ்வளவு வெளிப்படையா நீங்க நோ சொல்லிட்டீங்க ஆனா ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ணுங்க என்ன ஹெல்ப்புன்னு கேட்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பா தான் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் ஜெயிக்கணும் நிம்மதியா பணம் சம்பாதிக்கணும் ரிலாக்ஸ்டா இருக்கணும் யாருக்கும் நான் அடிமையா இருக்க கூடாது அஹ் அப்படிங்கிற ஆசையோட இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்க லைஃப்லயே ஒரு நாலஞ்சு பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க அவங்க ஒரு ரிலேட்டிவா இருக்கலாம் ஃப்ரெண்டா இருக்கலாம் நெய்பரா இருக்கலாம் உங்க ஒர்க்லயே கூட இருக்கிறவங்களா இருக்கலாம் அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் பேர் மட்டும் கொடுங்க நான் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவேன்னு மட்டும் சொல்லிருங்க இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க பரவாயில்ல நீங்க இவ்வளவு லிபரலா நோ சொன்னதுனால நான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு மட்டும் அவங்க கன்வே வாங்கிட்டு நம்ம அவங்களோட ஒர்க் பண்ணும் போது கண்டிப்பா டு அன் நோன் பீப்புளா கிடைக்கிறவங்க ஒரு பெரிய எலிபென்ட் லெக்கா மாறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படிதான் நம்ம பிசினஸ் பாத்தீங்கன்னா ப்ளூம் அப் ஆயிருக்கு இதுல முக்கியமான பாயிண்ட் இதுல ஃபாலோ வந்து யாருக்கு கொடுக்கலாம்னா ஒரு நோ சொன்னவங்க ஒரு பெரிய லிஸ்ட் இருப்பாங்க அந்த நோ சொன்ன லிஸ்ட்ல இருக்கிறவங்கள ஒரு தடவை நம்ம சொல்லிட்டு அப்படியே விடாம ஃபாலோ ஃபாலோஅப்ல ஒன்ஸ் அண்ட் த்ரீ மந்த்ஸ் ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ஆஹ் எப்படி போயிட்டு இருக்கு அவங்கள நம்ம டிஎக்ஷன பத்தியே பேச வேண்டாம் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி பத்தியே சொல்ல வேண்டாம் அப்ப எப்படி போயிட்டு இருக்கு வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்ப கண்டிப்பா வந்து ஸ்டார்டிங்ல ஒன் ஆர் டூ டைம்ஸ் பேசும்போது ஆஹ் நல்லா இருக்காங்க நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் இல்ல அதுவா இருக்கு இதுவா இருக்கு எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா இவங்கலாம் நோன் பீப்புள் தான் நமக்கு பட் ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ் நம்ம பேசும்போது ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சோ ரெண்டு வருஷம் கழிச்சோ நாலு வருஷம் கழிச்சோ அவங்களோட எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்காது அவங்களோட வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லாம ஆயிருக்கலாம் இல்ல அவங்களோட ஜாப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாயிருக்கலாம் இல்ல அவங்களோட ஒரு சூழ்நிலையே மாறி இருக்கலாம் இன்னைக்கு இந்த கொரோனால மாறின மாதிரி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் குடுப்பாங்க சோ அந்த ரெகுலர் ஃபாலோ அப்புங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளும் அவங்களை வந்து ஒரு ஒரு டம்ப் பண்ணாம ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு குட் ஆட்டிடியூட் உருவாகும் இவங்க வந்து நம்மள ஜென்யூனா ட்ரீட் பண்றாங்க ஏன்னா நம்ம டிஎக்ஸனே பேச மாட்டோம் ஒவ்வொரு தடவை கால் பண்ணும் போதும் நான் இதுக்காக இவங்க கால் பண்ணல அப்படிங்கறதும் நமக்கு அவங்களுக்கு கன்வே ஆகும் உண்மையாலுமே ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது இப்படிதான் இருக்கணும் ஒரு ஒருத்தங்களுக்கும் கேர் குடுக்கறதா இருக்கணும் பட் ஆனா நமக்கு இன்னைக்கு வாழ்க்கையில இந்த அவசர வாழ்க்கையில அது நம்ம வந்து இல்லாம போயிட்டோம் சோ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஒரு சூப்பர் டிஎக்ஷன் டீம் அமையும் சோ அந்த மாதிரி ஒரு நியூலி உள்ள வர டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம டீமுக்குள்ள வர ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நம்ம எப்படி டீம் கிரியேட் பண்றதுன்னு நம்ம நெக்ஸ்ட் சொல்லி தரணும் ஸோ அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணி கொடுக்கணும் சப்போர்ட் அவங்களுக்கு லிஸ்ட் பில்டிங் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும் அவங்கள ஒரு ஹவுஸ் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண சொல்லி அதுல நம்ம நம்மளோட அப்ளைன்ஸ் எல்லாம் போய் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம டிஎக்ஸ் பிசினஸை பத்தி சொல்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ண சொல்றது இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணலாம் டுவெண்ட்டி ஒரு ஒரு மெம்பர் ஒருத்தர் ஜாயின் பண்ணார்னா அவரு ஒரு டுவெண்ட்டி டைரக்ட் லைன்ஸ் இமீடியட்டா வந்து அவங்க மெம்பர்ஷிப் பண்ணும் போது அதுல கண்டிப்பா ஆறு சக்சஸ்ஃபுல் ஒர்க்கிங் பீப்புள் நமக்கு கிடைப்பாங்க ஏன்னா இந்த பிசினஸ்ல ப்ராபபிலிட்டி தான் ஒர்க் ஆகுது இஸ் டூ ஒன் அப்படிங்கிற ரேஷியோ அந்த இஸ் டூ ஒன்ல ஒரு டுவெண்டிலு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு ஆறு மெம்பர்ல ஒரு ட்ரூவா ஒர்க் பண்றவங்க இருப்பாங்க அவங்க கூட நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணா போதும் நம்மளுக்காக மத்தவங்களை இருபது பேர்த்தையும் நீங்க ஒர்க் பண்ணுங்க நீங்க பிவி பண்ணுங்க நம்ம போய் அவங்க பின்னாடி போக வேண்டாம் சோ இந்த பிசினஸ் சிஸ்டம் வந்து வித்தவுட் எனி ரிஸ்க் ஆட்டோ மோட்ல இருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க சிஸ்டம்ங்கிறது வேல்யூபிள் நம்ம இல்லாட்டியும் சிஸ்டம் உயிரோட நம்மள வச்சிருக்கோம் அப்படிங்கறது தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து விக்ரஸ் ஆவாங்க கண்டிப்பா ஏன்னா எல்லார்த்தோட தேடலும் ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா சோ அதனால நமக்கு ஆக்டிவ் லீடர்ஸ் கிடைப்பாங்க ஹூ ஆர் வில்லிங் டு ஒர்க் ஃபர் ட்ரீம்ஸ் கிடைப்பாங்க சோ இதுல இன் இன் அதாவது இன் டெப்த் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நூறு ஒரு பத்து பேர் இருபது பேர் கூட இருக்கலாம் ஒரே லெக்ல கீழே ஆனா அந்த பத்து பேர்த்துல பத்து பேருந்தான் ஒர்க் பண்ணிருப்பாங்கிற அவசியம் இல்ல இல்லைங்களா பட் ஒரு நாலு பேர்த்துக்கு அப்புறம் இருக்கிற ஒருத்தர் கூட அவங்களோட அந்த ட்ரீம்காக அவங்க ஒர்க் பண்ணும்போது கம்ப்ரெஷன்ல நமக்கு வந்து பெனிஃபிட் ஆவாங்க சோ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்களா நம்ம இங்க பைனரி கான்செப்ட்லயோ இல்ல பிரமிட் கான்செப்ட்லயோ இங்க ஒர்க் பண்ணல நடுவுல யாரு இல்லைன்னாலும் அதுக்கு கீழே இருக்கிறவங்க மூலமா நம்மளோட டீம் வந்து இங்க பெருசாக தான் போகுது அதனாலதான் ரஞ்சன் சார் சொல்லுவாரு அவரு இன்னும் வந்து கிரவுன் அம்பாசிடர் ஆகல ஆனா அவரோட டீம்ல எத்தனையோ கிரவுன் அம்பாசிடர்ஸ் அவருக்கு மேல உருவாயிருக்காங்க நம்மளோட டிஎக்ஷன் சிஸ்டம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா யாரோட உழைப்பு எவ்வளவு போடுறாங்களோ அதுக்கு தகுந்த பலன் அவங்கவுங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு மேல இருக்கிறவங்க மட்டும்தான் ஜாஸ்தியா அர்ன் பண்ணுவாங்க கீழே லேட்டரா வந்து ஜாயின் பண்ணவங்க எல்லாம் வந்து கம்மியா தான் பண்ணுவாங்கங்கற பண்ணுவாங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் நம்மளுது இல்ல நம்ம உழைப்புக்குண்டான ஊதியத்தை நமக்கு இந்த சிஸ்டம் கொடுத்துருது சோ அந்த மார்க்கெட்டிங் பிளான தெரிஞ்சுக்கிறோம் நம்ம டீம்ல பாத்தீங்கன்னா ட்ரூ லீடர்ஸை உருவாக்குறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு இருக்காங்கன்னா ஏல இருக்கிற டெப்த்ல ஒரு செவன் ட்ரூ ஆக்டிவ் லீடர்ஸ் எப்படி ஆக்டிவ் லீடரா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மந்த்லி பிவி குவாலிஃபை ஆகிறவங்க எல்லா மீட்டிங்ஸையும் அட்டன் பண்றவங்க ப்ராடக்ட்ஸ் ரெகுலரா யூஸ் பண்றவங்க இந்த மூணும் தான் ஒரு ஆக்டிவ் லீடருக்கு உண்டான அழகுன்னு சொல்லலாம் இது ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பா கிடைப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு வித்துலேயும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அதாவது ஆறு ஃபார் எக்ஸாம்பிள் ஆறு வித்துல டெப்த்ல ஏழு லீடர் ஒவ்வொரு வித்துலயும் ஏழு ஏழு லீடரு கிடைச்சாங்கன்னா நம்மளோட பிசினஸ் ஆட்டோ மோடுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ம் ஆகும் சோ இந்த என்னைக்கு ஆன் ஆகுதோ ஒரு ஆறு தனித்தனி செவன் ஆட்டோமோடு லீடர்ஸ கண்டுபிடிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம இந்த பிசினஸ் எவ்வளோ ஃப்ரூட்ஃபுல்லா மாறுது மந்த்லி கண்டிப்பா ஒரு த்ரீ டு ஃபோர் லேக்ஸ் அப்பவே நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும் சோ இந்த சக்சஸ்ஃபுல் சிஸ்டம் நம்ம மட்டும் என்ஜாய் பண்ண வேண்டாம் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஷேரிங்க குடுக்கறதுனால நம்ம டீமும் பில்ட் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ நேரம் என்னோட செஷன் கேட்ட எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிற நம்மளோட கம்பெனிக்கு நம்மளோட லீடர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தேங்க்யூ தேங்க்ஸ் அலாட் தேங்க்யூ சார் நன்றி நன்றி திருமதி பரிமளம் கண்ணன் அவர்களே ரொம்ப அழகா அற்புதமா எவ்வாறு புதிய உறுப்பினர் புதிய விநியோகஸ்தர் தனது குழுவை உருவாக்குவது அப்படின்ற ஒரு தலைப்புல ரொம்ப அழகா நிறைய வந்து பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோட சொல்லியிருக்கீங்க ரொம்ப அழகா இருந்தது அற்புதமா இருந்தது ஸோ நிச்சயமாக வந்து இதை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க வந்து டிஎக்ஷனில் வந்து பெரிய அளவில் வெற்றி பெறுவாங்க அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று சொல்லி கருத்து சொல்ல விரும்புபவர்கள் கை உயர்த்தினால் வாய்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லிக்கொண்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு சேட் பாக்ஸில் இருக்க எல்லாம் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் நான்